So hi, hello friends, welcome back to our channel, Ashwin Bhavanam. So in this video, we will see our jewelry collections, sterling silver jewelry collections part 2. So here we have the necklace set and chains available. Let's go to the video. The price is 1,004 plus tax. So this is 1,004 plus tax. Okay. Detailing அப்படி தான் இருக்கும் அது பேசிக்கிறேன் நல்லா இருக்குல அஸ் மைண்ட் வச்சுக்க சரி இந்த ஸ்டட்டை பற்றி சொல்லி ஆகணும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இன்ஃபேக்ட் நான் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சிவாஸ் வந்து கேட்டுருந்தேன் ஒரு தங்கத்தை தொலைச்சி 10 நெக்லஸ் எடுத்துட மாட்டேன் So friends, in the necklace ode detailing paarenga. In the piece romba vandu elegant ana piece nu solluven. So the idukana studs and the drops ode kuduthirukranga. Idoda detailing nama pathi pesirappo full of white stone, appadi minuminupana white stone, keela oru kutti drops vandu anga hang pannirukka, hang pannirukranga. Adu vandu stone da nama stud layume and the drops varudhu. Plus and the necklace layume and the droppings irukku. அண்ட் ஸ்டட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பரான ஸ்டட்டுங்க இங்கே பாருங்களேன் நான் காமிக்கிறேன் சம டிசைன் மேலே வந்து குட்டியாக காதுக்கு மாட்டுறது வந்து குட்டியாக இருக்குது நடுவில் ஒரு ஃப்ளோரல் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துட்டு கீழே ஒரு சின்ன ட்ராப்ஸ் கொடுத்துருக்குறாங்க அண்ட் இதை வந்து நம்ம போட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறோம் போட்டு காமிக்கிறேன் பாருங்க ஓகேவா எப்படி இருக்குது எப்படி இருக்குது ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரியும் சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து கோல்டு இன்வெஸ்ட் பண்ணி நம்ம அடிக்கடி மாற்ற முடியாது ஸோ இதெல்லாம் வந்து 1,000, 5,000, 10,000 போடுறப்ப அது பெரிய பட்ஜெட்டாக தெரியாது நம்மளுக்கு ப்ளஸ் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து ஃபேஷனபிளாக நம்ம வேர் பண்ண முடியும் ஸோ அதுதான் அதோட ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லுவேன் நான் சரியா சிட்டே இருங்க இது வாங்குறப்ப நீங்க மேட்ச் பண்ணிக்கலாம் பிரேஸ்லெட் இருக்கு ரிங் இருக்கு இத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு பிரேஸ்லெட் நம்ம காமிக்கலாம் ஜீன்ஸ்க்கு போட்டுக்கலாம் சொல்லுங்க பிரேஸ்லெட் ஒன்னு இருந்துச்சே யானை பிரேஸ்லெட் ஏதோ ஸோ இந்த செயின் பாருங்கள் ரொம்பவே ஒரு தின் செயின் கண்டிப்பாக நம்ம யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஒரு யானை படம் போட்டிருக்கு பாருங்கள் அதுக்கு கீழே ஒரு ரவுண்டாக ஸ்டோன் வச்சுட்டு ஒரு சர்க்கிளாக ஒரு ட்ராப்ஸ் கொடுத்துருக்குறாங்க இந்த யானை வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது இந்த யானை பீஸு இந்த யானை பீஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பிரேஸ்லெட் கூட இருந்ததுங்க இதுவும் அதே மாதிரி தான் அதோட டைப்பு தான் பட் மரூன் இல்லாமல் ஃபுல்லாக ஹார்ட்டின் ஷேப்பில் ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சுருக்குது அதுக்கேற்ற மாதிரி ஸ்டட்ஸ் இருக்குது ஸோ இந்த பெண்டன் செட்டு என்டையர் செட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு ரேட்டாக இருக்குது வெறும் செயின் தான் இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா இதுக்கெலாம் வந்து ஸ்டட் அவைலபிளாக இல்லை நீங்கள் வந்து ஆனால் மேட்ச் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து எனாமல் மாதிரி வச்சுட்டு ஒரு தின் செயினில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அந்த பெண்டன்ட் அலோன் இதோட ப்ரைஸ் 1,722 இந்த பெண்டன்ட் பாருங்களேன் செம்ம யூனிக்காக இருக்குது ஒயிட் ஸ்டோன் இருக்குது கீழே அண்ட் மேலே வந்து அந்த ரெட் எனாமல் அந்த லீஃப் ஸ்ட்ரக்சரில் வந்து இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு பீஸ் பார்ப்போம் இது வந்து குட்டி ரொம்ப குட்டியான பீஸ் இது கண்டிப்பாக சுடிதாருக்கு நீங்கள் சிம்பிளாக வேர் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது பாருங்கள் ப்ளஸ் குழந்தைகளுக்கும் நீங்கள் வேர் பண்ணலாம் 1,738 அந்த மாதிரி இந்த பீஸ் பாருங்கள் ரொம்ப ட்ரெண்டியாக இருக்குது டபுள் செயின் வந்திருக்கு டபுள் செயின் வந்திருக்கு அங்கங்கே ஒரு ஒரு கனெக்ஷன் மாதிரி வச்சு குட்டி குட்டி செயின் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க இதோட ப்ரைஸ் 1,473 டபுள் செயின் வந்திருக்கு வேறு அந்த டபுள் செயினுமே அதுக்கான ஒரு சின்ன சின்ன பெண்டன்ட் வந்து மாட்டியிருக்கிறாங்க அண்ட் இது வந்து இது நார்மலாக நீங்கள் சாரிக்கு கூட யூஸ் பண்ணலாம் சுடிதாருக்கு தான் அப்படின்னு இல்லை அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு பெண்டன்ட்டு தான் அது அண்ட் இது பாருங்கள் இது வந்து ஸ்டட்டு வச்சு வருது கண்டிப்பாக சுடிதாருக்கு வேர் பண்ணுறப்போ இந்த ஸ்டட் அலாங் வித் செயின் பெண்டன் போடுறப்போ சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக நீட்டாக காமிக்கும் உங்களை
ரொம்ப டீசென்ட் லுக் கொடுக்கும் அந்த மாதிரிலாம் நீங்கள் போடுறப்போ. அண்ட் இது கொஞ்சம் சாரிக்கு வேர் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன பார்ட்டி ஃபங்க்ஷன்ஸ் போடுறதுக்கான ஒரு நெக்லஸ் பீஸ் தான் அது. இதை ஒரு அழகான நீங்கள் கழுத்தை ஒட்டியும் போட்டுக்கலாம், இல்லை கொஞ்சம் இறக்கி கூட போட்டுக்கலாம். அதோட தோடு செட்டோடு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுவுமே கிட்டத்தட்ட 1700 அந்த மாதிரி வந்ததுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பீஸ் என்னென்னு பார்ப்போமா? இந்த செயின் பாருங்கள், இது செம சூப்பராக இருந்தது. என்னென்னா தின் செயினாக வந்துட்டு அங்கங்கே இந்த தொங்குது பாருங்கள், இந்த குட்டி குட்டியாக ஒரு ஸ்டோன் வச்சு, அதாவது பிளெயினாக இருக்குது அப்புறம் ஸ்டோன் வச்சுருக்கு. ஸோ அந்த மாதிரி அங்கங்கே ஃபுல்லாக த்ரூ அவுட் செயின் பார்த்தீங்கன்னா நல்லா அங்கே ஹேங் ஆகிட்டு அது ஆடுது, நல்லா அழகாக இருக்குது. குட்டி நெக்லஸ் மாதிரி கூட ஒரு ஷேப்பாக இருந்துச்சு அப்படின்னா குட்டி நெக்லஸ் மாதிரி நீங்கள் வேர் பண்ணலாம். கீழே ஒரு சின்ன ஒரு ட்ரையாங்கிள் டாலர் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அடுத்தது பாருங்கள், இது ஒரு இதுவும் அப்படி தான் ஒரு தின் செயின் சுடிதாருக்கு வேர் பண்ணுற மாதிரி ரொம்ப யூனிக்கான பெண்டண்ட்டாக இருந்தது. டிசைன் சில டிசைன்ஸ் வந்து இப்படி அப்படின்ற மாதிரி நம்ம அதை வந்து எப்படி சொல்கிறது டிஸ்கிரைப் பண்ணவே முடியல. பட் பார்க்குறதுக்கும் போடுறதுக்கும் அழகாகவே இருக்கும். இந்த இதெல்லாம் பாருங்களேன், என்ன யூனிக்கான ஒரு பீஸ், சச் அ சிம்பிள் அண்ட் நீட்டான பீஸ், எலகண்டான பீஸ்ன்னு சொல்லுவேன். அண்ட் இது பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம்ல குட்டி டாலரோட சென்ட்ரல் இருந்தது, பட் இதுக்கு வந்து அப்படி இல்லாமல் த்ரூ அவுட் உங்களுக்கு இந்த கலர் எனாமல் கலரும் ஒயிட்லையும் மாற்றி மாற்றி வர்ற மாதிரி. இதோட ப்ரைஸ் 1382. ஜஸ்ட் செயின் மாதிரி நீங்கள் போட்டுக்கணும் பெண்டன்ட் வர மாதிரி. என்னை கேட்டால் அதை விட இது எனக்கு இது ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லுவேன். ஸோ எந்த மாதிரி ரசனை உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அங்கே வந்து உங்களுக்கு ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் பிடிக்கும் அப்படின்னா அங்கே போய் பாருங்கள். அண்ட் இது வந்து ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் ஓப்பன் ஹார்ட்டின் அந்த மாதிரி சொல்லுவாங்க, மோல்டட் இல்லாமல் அதுக்கேற்ற மாதிரி செயின் அண்ட் ஸ்டட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு ஸ்டட் இல்லாமல் வெறும் பீகாக் டிசைன் மாதிரி வந்திருக்கு. இதோட ப்ரைஸ் 2996. அதோடய வேலைப்பாடுகள் பாருங்கள், அதுக்கு தான் ப்ரைஸ். ஆனால் ஸ்டட்டு கிடையாது, நீங்கள் தனியாக மேட்ச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் வந்து அங்கே இருக்குதுங்க. செயின்ஸ் ஒன்று பார்த்தா இது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி இங்கே பாருங்களேன், ஒரு மாதிரி நாட்டு மாதிரி போட்டு சென்டரில் ஒரு ரெண்டு ரோவில் ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் வச்சு இதுக்கான ஸ்டட்ஸும் கொடுத்துருக்கா. ரொம்ப க்யூட்டாக இருந்தது இது. இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். இதில் வந்து இந்த ஹார்ட்டின் ஷேப்பில் பிளெயினாகவும் பார்த்தோம், ஃபுல் ஸ்டோன்ஸ் வச்சு நம்ம பார்த்துருக்குறோம். இது ஒரு சூப்பரான சிம்பிள் பீஸுன்னு சொல்லுவேன் நான். ஸோ எஸ், ஆல்மோஸ்ட் நிறையா கவர் பண்ணிட்டோம். அண்ட் இது வந்து பட்டர்ஃப்ளை இப்போ நிறைய காலேஜ் கேர்ள்ஸ் வந்து ட்ரெண்டியாக போடணுன்னு ஆசைப்பட்றாங்க. இந்த பட்டர்ஃப்ளை வச்சுட்டு அந்த பெண்டன்ட்டும் அந்த ஸ்டட்டு அதுக்கேற்ற மாதிரி குட்டி பட்டர்ஃப்ளை ஸ்டட் கொடுத்துருக்குறாங்க. இதோட ப்ரைஸ் 1002 அந்த மாதிரி தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ் இதோட இந்த வீடியோ முடியுது. அங்கே இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோங்க. நான் சொல்கிறத விட நீங்கள் போய் நேரில் பார்த்தா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணாமல் வரமாட்டீங்க. ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ நம்மளோட சேனல் வந்து பிடிச்சது, ரொம்ப பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸ்டே டியூன், டாடா, பை பை.